குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில் இப்போ 6:30 6:30 நான் எஞ்சி தம்பி ஸ்கூல் போகிறேன்னா அதுக்கு அவருக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரச சாதம், அப்புறமா இன்றைக்கி ஃப்ரைடே வெண்டைக்காய் பொரியல், ஸ்நாக்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறமா சத்தியமாக உட்காந்து பாப்பா அது தம்பி ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. இப்போ அதையெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், தம்பி இப்போ குளிக்கிறார் எஞ்சி. இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு தம்பிக்கு என்னென்ன பண்ணுற பாருங்கள். இப்போ இது என்ன பாட்டல் சொல்லுங்கள், ஹன்னி பாட்டல். இது ஹன்னி தான் இதில் நான் வச்சுருக்கேன், நீங்கள் வேறு ஏதாவது நினச்சாதீங்க. இது ஹன்னி பாட்டல், நான் இதில் பியூர் ஹனி தான். இதே நாங்கள் ஊர்லேருந்து ஒடிசாலேருந்து என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அங்கே ஜங்கலில் போய் எடுப்பாங்கன்னா ஹன்னி எல்லாம், அது தான் அங்கே எடுத்தாங்க. அதே தான் அம்மா 6 லிட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அது இப்போது கோல்டு எல்லாம் வருது, எல்லாருக்கும் கோல்டு ஜுரம் எல்லாம் வருது. அதுக்கு வீட்டில் எல்லாருக்கும் அப்படி இருக்குது, அதுக்கு எதாவது சூடு தண்ணியில் ஹன்னி போட்டு குடிக்கிறோம். அது நல்லா அது காஃப்க்கு. நீங்கள் கூட குழந்தைங்களுக்கு அப்படி இருக்குன்னா ஹனி 1 ஸ்பூன் போட்டுட்டு சூடு தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு, நல்லது. அதே தான் நான் இப்போ குடிக்கிறோம், நம்ம வீட்டில் எல்லோரும் தான் குடிக்கிறோம். ஏன்னா கோல்டு எல்லாருக்கும் காஃப் எல்லாருக்கும் தான், அதுக்கு தான் எல்லோரும் குடிக்கிறோம். பாருங்கள், இப்போ சூடு தண்ணி கொஞ்சம் மெது மெதுவாக சூடு தண்ணி போடுங்க, ஊற்றிட்டு அப்புறமா குடிங்க. குடிச்சிட்டு நான் அப்புறமா பேசிக்கிறேன். பாய் சொல்லு தம்பி, கிளம்பிச்சு. இது போகுது இப்போ விட்டுறதுக்கு. பாய். நீ எங்கம்மா போற? எங்க போறீங்க குட்டி பாப்பு? லஞ்ச் பேக் எடுப்பு. இப்போ பாருங்க, தம்பி ஸ்கூல் கிளம்பிச்சு, 8:30 ஆயிடுச்சு. தம்பி இப்போ ஸ்கூல் கிளம்பிச்சு. இப்போ பாருங்க, இங்கே ஒன்று டிஏவி ஸ்கூல் இருக்கு. காலையில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கு, டிராஃபிக் ஆகுது இப்போது. இப்போ வாங்க, இப்போ தான் நம்மளுக்கே வேலை ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி வேறு ஃப்ரைடே, வாங்க சீக்கிரமாக எல்லா வேலை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்லாம். இப்போ வாங்க சீக்கிரமாக வேலை செய்யலாம். நேற்று மழை பெஞ்சிச்சின்னா அதுக்கு தான் நான் வீட்டு உள்ளத துணி எல்லாம் காய் போட்டேன். ஃபஸ்ட் அதையெல்லாம் மடிச்சுட்டு வச்சிடலவாங்க. நான் எல்லா துணி மடிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். எல்லா துணி மடித்து வச்சுட்டு அப்புறமா துணி துவைச்சிட்டு மறுபடியும் வீட்டில் தான் காய் போடுறேன். ஏன்னா கொஞ்சமாக துணி அதுக்கு எதாவது மேலே போகல, வெளியில் 2 காய் போட்டிருக்கேன். இப்போ உள்ள வான சாரி காய் போட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு எதாவது வீட்டிலே உள்ளதான் துணி காய் போட்டுட்டேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணல. இன்றைக்கி ஒடிசா ஸ்டைல் வெண்டைக்காய் உருளைக்கிழங்க பொரியல் பண்ணுறேன். இப்போ வாங்க நினச்சேன், சரி ஒடிசா ஸ்டைல் செய்கிறேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வாங்க சமைக்கலாம். தோ வெண்டைக்காய் நான் கட் பண்ணிட்டேன், ரொம்ப குட்டி வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் இப்படி கட் பண்ணிட்டேன். அப்புறமா உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் சீ வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். ஒரே வெங்காயம், அப்புறமா காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், அப்புறமா ஜீரகம். சிம்பிள் ரெசிபி தான் இது. கடுகு எண்ணெயில் ஏதாவது ஒன்றா செய்ய போகிறேன். நீங்கள் இது என்னது சன்ஃப்ளவர் எண்ணெய் கூட செய்யலாம், ஒன்றும் இல்லை. உப்பு தேவைன்னா உப்பு போடலாம். இப்போ நான் கடுகு எண்ணெய் வேறு செய்கிறேன்னா அதுக்கு தான் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணோம். இப்போ அது நல்லா சூடு பண்ணிவிட்டு ஜீரகம், அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுல அதில்
நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ அதில் வெங்காயம் போடல. ஈஸி ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கல. இப்போ பாருங்க நல்லா வதக்கிச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கலக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இப்போ அதில் உப்பு போடலாம். எவ்வளோ வெண்டைக்கார உருளைக்கிழங்கு இருக்குன்னா அதே பார்த்ததே உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா வெண்டைக்காயில் தண்ணி வரணும்னா அதெல்லாம் குழக்குழன்னு ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக வறுத்துருங்க. பாருங்க நான் இப்போ வறுத்துட்டா கொஞ்சம். அப்புறம் ரொம்ப ஸ்லோ வச்சுட்டிங்கன்னா வெண்டைக்காய் தண்ணி விட்டுட்டு நான் ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்படி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா அதில் தண்ணி கொஞ்சம் காஞ்சிச்சின்னா அப்புறமா தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாயில் வரைக்கும் நல்லா வறுத்தல. அப்படி தான் இருக்கும். இப்போ முழுசு முழுசு வெண்டைக்காய் இருக்கும், இல்லைன்னா குழக்குழனும் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா ஹை ஃப்ளேமில் முதல்ல வச்சுட்டு அப்புறமா தான் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துச்சு. நம்ம வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, சிம்பிள் ரெசிபி தான், எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒடிசா ஸ்டைல் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இன்னைக்கு லஞ்சு சிம்பிள் சாப்பாடு, சாம்பார் முருங்கைக்காய் போட்டேன். சாம்பார் சாம்பார்னால் இந்த பருப்பு மட்டும்தான், அப்புறமா பழைய ரசம் இருந்துச்சு ரசம், அப்புறமா வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். என்னவா பண்ணுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்களா? பாப்பாக்கு கொடுக்குறீங்களா? ஐயோ ஐயோ என்ன பேசுறீங்க கெட்டி பாப்புலு? என்ன சாப்பிட்றீங்க? பொமோக்ரானேட் சொல்ல, பொமோக்ரானேட். பாப்பா பாருங்க ரெடியாக உட்காந்துருக்காரு. அவ அண்ணன் இப்போ ஸ்கூல்லேருந்து வருவார், அதுக்கு எதாவது ரெடியாக உட்காந்துருக்காரு. ஏன் செப்பல் கொடுக்குறாரு பாருங்க, வா போகலாம் சொல்லிட்டு செப்பல் கொடுக்குறாரு. இப்போ ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. 3:30 எனக்கு போட சொல்லுது பாருங்க. ஏ ஏ ஏ என்னவா என்னவா, அண்ணன் வர இரு, அண்ணன் வர. தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துச்சு பாருங்க. ஸ்கூல்லேருந்து வந்துச்சுன்னா நான் உடனே தங்கச்சி சொல்லுது, ட்ரெஸ் ஆகிற இது சாக்ஸ் ஆகிற எல்லாமே ஆகுதுக்கதாக சொல்லுது பாருங்க, இழுக்குது அவ சாக்ஸ் போட்டு இழுக்குது ஆகுறேன்னு சீக்கிரமா. அதை பாருங்க இப்போ தம்பி வந்தாச்சு. இப்போ சாமி கும்பிட்லாம். ஏன்னா இங்கே தான் சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவாங்க, எல்லாருக்கும் தான் தெரியும். இப்போ வாங்க சாமி கும்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை முடிச்சாச்சு. இப்போ வாங்க நான் ரெடி ஆகிட்டேன், வாங்க சாமி கும்பிடலாம். நீங்கள் சேனலில் புதுசு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போய் சுட்டுல குடு, நான் சுட்டுட்டா
தனியா பிள்ளை வச்சுட்டு இருக்கு சாமி கும்பிடுபா.